பயிற்சி 3.4ல ஃபர்ஸ்ட் ஒன், பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக. ஸோ ஏற்கனவே இது இது இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எடுத்துக்காட்டு சம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x2 + x. ஸோ விகிதமுறு கோவையில் இது வந்து நமக்கு என்னது பி ஆஃப் எக்ஸ், இது வந்து கியூ ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த பல்லுறுப்பு கோவைகளை காரணிப்படுத்தணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1-ஐ வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. ஸோ 1 ஸ்கொயர்னால நமக்கு எனது 1 தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்லேருந்து நம்ம ஒரு எக்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், பொதுவாக எடுத்துக்கலாம். பொதுவாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஸோ டிவைட பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பொது காரணியை நீக்கணும். ஸோ பொது காரணியை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ மீதம் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1/x. ஸோ இதான் வந்து நமக்கு என்னது இந்த விகிதமுறு கோவையுடைய எளிய வடிவம். செகண்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x + 18/x2 - 4x + 4. ஸோ இப்போ இதை நம்ம காரணிப்படுத்தணும்னா, ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும், மைனஸ் 11 வரும். ஸோ 6 × 3 = 18. ஸோ ப்ளஸ் பண்ணால் 9 தான் வருது. ஸோ 9 × 2 = 18, 9 + 2 = 11. ஆனால் நமக்கு மைனஸ் 11 வரணும். ஸோ -9 - 2. ஸோ இன்ட்டு பண்ணோம்னா 18, -9 - 2னா ரெண்டையும் கூட்டி அதே குறி போடுவோம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 18 எக்ஸ் மைனஸ் 11 டிவைடட் பை, ஸோ இதை நம்ம எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ -2 × -2 + 4, ரெண்டையும் கூட்டி அதே குறி நம்ம போட்டுக்குவோம். ஸோ 9 எக்ஸ் ப்ளஸ் 9 எக்ஸ் மைனஸ் 2 இந்த வேல்யூ தானே எடுக்கணும், 9 2. ஸோ இப்போ தான் பொதுவான காரணியை நம்ம நீக்கணும், எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 = எக்ஸ் ப்ளஸ் 9/x - 2. ஸோ தேர்ட் ஒன் 9x² + 81x/x³ + 8x² - 9x. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு 9x-ஐ பொதுவாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 9 இருக்கும் டிவைடட் பை. ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா x² + 8x - 9. ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த டேர்ம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, காரணிப்படுத்த முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம காரணிப்படுத்தணும். ஸோ இதை காரணிப்படுத்தணும்னா -9 + 8. ஸோ 3 × 9 வந்துடும், ஆனால் கூட்டினா 8 தான் வரும். ஸோ 9 தான் 9. இப்போ 1 × 9 = 9. ஸோ 1 - 9 - 8 வந்துடும், நமக்கு +8 தான் வரணும். அப்போ -1 + 9 + 8. ஸோ -1 × 9 - 9. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 9. ஸோ பொது காரணியை நீக்கிட்டோம்னா 9x/(x-1). ஃபோர்த் ஒன் p² - 3p - 40/(2p³ - 24p²+64p. ஸோ இப்போ மேலே இருக்கிறத நம்ம காரணிப்படுத்திக்கலாம், தொகுதியை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு காரணிப்படுத்திக்கலாம். ஸோ 40னா p - 8 p+5. ஸோ 8 × 40 - 40, 8லேருந்து 5 நம்ம மைனஸ் பண்ணால் -3. ஸோ இது வந்து நம்ம ஒரு பியை வந்து காமனாக எடுத்துக்கிறோம், 2p - 24p+64. ஸோ இப்போ இந்த டேர்மை நம்ம என்ன செய்யணும், காரணிப்படுத்தணும். ஸோ 2 × 64 = 128. ஸோ நமக்கு -24 வரணும். இல்லை இல்லை, இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டெப்பில் இப்போ நம்ம 2-ஐ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காமனாக எடுத்துக்கலாம். 2p-ஐ காமனாக எடுத்துட்டோம்னா p² - 12p + 32. ஸோ இப்போ நம்ம 32-க்கு தான் என்ன செஞ்சிடணும், காரணிப்படுத்தணும். 32 - 12. ஸோ 8 × 4 = 32, 8-ஐ 4-ஐயும் ப்ளஸ் பண்ணோம்னா 12. ஸோ -8 - -4. ஸோ அப்போ p - 8 p+5 டிவைட் பை 2p p - 8 p - 4. ஸோ p - 8 கேன்சல் ஆகிடும், மீதம் நமக்கு p+5/2
ரெண்டு பி பி மைனஸ் நாலு.